ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தஞ்சை மண்மனம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரெசிபி வீடியோஸ் எதுவுமே கிடையாது நான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க வாஷிங் மிஷினோட ரிவியூ தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதாவது வாஷிங் மிஷினுக்கு வந்து வாஷிங் மிஷின் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினெலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா வாஷிங் மிஷின்க்கு உள்ளே வரதுக்கான பைப்லைனும் நம்ம வீட்டில் இருக்கணும் தண்ணி வெளியில் போகிறதுக்கான அவுட்லெட்டும் நம்ம வீட்டில் இருக்கணும் அது இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணிட்டு இந்த ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் வந்து யூஸ் பண்ண முடியும் ஸோ சில ரெண்டல் ஹவுஸில் இந்த மாதிரியான வசதிகள் நமக்கு கிடைக்காது அதனால வாஷிங் மிஷினை சில பேர் யூஸ் பண்ணாமல் வந்து தூரமாக வச்சிடுறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக இன்றைக்கி நான் வந்து சில டிப்ஸோடு நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ ஷேர் பண்ண போகிறேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வந்து வாஷிங் மிஷினுக்கு வந்து உள்ளே தண்ணி வர்றதுக்காக இந்த மாதிரி என்கிட்ட இருக்கிற வீட்டில் கிச்சனில் இருக்கிற ஒரே ஒரு டேப் என்னென்னா நான் வந்து பாத்திரம் தேய்க்கிறதுக்காக வச்சுருக்கேன் அந்த டேப் தான் அதுவே வந்து டூ இன் ஒன் பைப் கிடைக்குது இல்லையா அது வாங்கி நான் அந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பாத்திரம் தேய்க்கும் போது அந்த மேலே இருக்கிற பைப்பை நான் யூஸ் பண்ணிப்பேன் வாஷிங் மிஷின் அந்த மாதிரிக்கு வந்து இந்த சைடில் உள்ள பைப் நான் யூஸ் பண்ணிப்பேன் அதில் கொடுத்துருக்க ஹோஸே வந்து நான் அந்த டூ இன் ஒன் பைப்பில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் அதை வந்து வாஷிங் மிஷினை வந்து வாங்கின பிறகு வீட்டுக்கு வந்தாங்க அவங்க தான் எனக்கு இது வந்து அட்டாச் பண்ணி கொடுத்தாங்க இப்போ அதை நான் வந்து இதில் வந்து கழட்டி மாட்டிக்கிறேன் இப்போ நான் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணி முடித்த பிறகு நான் ரிமூவ் பண்ணி அந்த டேப்லேயே சுற்றி வச்சுருவேன் ஸோ வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த டேபு இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வாஷிங் மிஷினுக்கான ஒரு தண்ணி பைப் லைன் தேவை அப்படின்றது கிடையாது நம்ம சும்மா துணி போட போகிறது இல்லை எப்போ நம்ம வாஷிங் மிஷின் போட போகிறோமோ அப்போ வந்து இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இப்போ எனக்கு மேலே சுவிட்ச் போர்டு இருக்க இருக்கிறதுனால நான் வந்து அந்த சுவிட்சே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் சுவிட்ச் போர்டு பக்கத்தில் இல்லாதவங்க நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒயர் மீட்டர் கிடைக்கும் அது வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ உள்ளே வரத்துக்கான தண்ணி வந்து நம்ம வந்து செட் பண்ணிவிட்டோம் இப்போ வந்து நான் வாஷிங் மிஷின் கீழே ஸ்டாண்ட் வச்சுருக்கேன் ஏன்னா நான் வந்து மூவ் பண்ணி வச்சுருவேன் வாஷிங் மிஷின் அந்த இடத்துல வைக்க மாட்டேன் அப்படின்றதுனால அதில் வந்து ஒரு லாக் இருக்குது அந்த லாக்கை நீங்கள் ஆன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வாஷிங் மிஷின் சுற்றி நிற்கும் போது லைட்டாக ஷேக் ஆகும் அது வந்து நீங்கள் அதை லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படியே நிற்கும் அதனால நான் அந்த லாக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ என்னோட வாஷிங் மிஷினில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து வேர்ல்ட் ஃபுல் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கேஜி வாஷிங் மிஷின் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஒயிட் மேஜிக் அப்படின்ற ஒரு பிராண்டு இதில் வந்து நான் டெய்லி ஹெவி அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது சாரி உள்ளன் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது இப்போ நான் வந்து ஹெவியில் வச்சுருக்கேன் ஹெவிலே வ நான் வந்து அதிகமாக துணி இருந்தால் ஹெவியில் வச்சுப்பேன் ஆனால் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கேஜிக்குள்ளே தான் துணியும் இருக்கணும் தண்ணியும் இருக்கணும் நீங்கள் அதிகமாக ஓவர்லோட் போடாதீங்க எந்த ஒரு வாஷிங் மிஷினாக இருந்தாலும் அதில் கொடுத்துருக்க அந்த வெயிட்டை வந்து நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள் இப்போது டைமிங் கேட்குது நம்ம வந்து வாஷிங் மிஷினுக்கு பொதுவாக வந்து சோப்பு தூள் யூஸ் பண்ணுறத விட லிக்விடு மேட்டிக் லிக்விட் யூஸ் பண்ணலாம் நான் வந்து சர்ஃபெக்சல் லிக்விட் தான் யூஸ் பண்ணுறேன் லோடு ஃப்ரண்ட் லோடு அப்படின்னு சொல்லி நீங்கள் ரெண்டு தனித்தனியாக இருக்கு என்னோடய வாஷிங் மிஷின் லோடு அப்படின்றதுனால நான் வந்து டாப் லோடு யூஸ் பண்ணுறேன் தண்ணி உள்ளே வருது பார்த்தீங்களா அந்த அதை அதை வந்து திருவிட்டு திறந்து விட்டால் போதும் அதுவே வந்து துவைக்கிறதுக்கான தண்ணி அலசறத்துக்கான தண்ணி எல்லாமே அதுவே எடுத்துக்கும் ஒன்ஸ் நம்ம வந்து அதை ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்துடலாம் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி வந்து குழந்தைங்க வந்து நமக்கு தெரியாமல் மிஷின் ஓடிட்டுருக்கும் போது மேலே ஏறி அந்த பட்டனை வந்து அமுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அது இந்த வாஷிங் மிஷினில் இது கிட்ஸ்க்காக வந்து ஒரு லாக் வந்து கொடுத்துருக்காங்க சைல்டு லாக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பட்டனையும் சேர்ந்து ப்ரெஸ் பண்ணணும் எக் எக்ஸ்ப்ரெஸ் வாஷ் டிலே அப்படின்ற ரெண்டு பட்டனையும் சேர்ந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சைல்டு லாக் வந்து ஆன் ஆகிடும் அந்த மாதிரி ஆனானால் குழந்தைங்க எந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணாலும் டக்குன்னு ஓடிட்டுருக்க மிஷின் வந்து ஆஃப் ஆகாது ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இல்லையா ஏதாவது ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுவாங்க அதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகிட்டு இருக்குது குழந்தைங்க இருக்கிற வீட்லேயும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் வந்து குழந்தைங்களை இந்த மாதிரி வாஷிங் மிஷின் பக்கத்தில் நிற்க வைக்கக்கூடாது நான் வீடியோ இருக்கேன் நான் பக்கத்தில் இருக்கேன் அப்படின்றதுனால நான் நிற்க வச்சுருக்கேன் மற்றபடி நான் என் பையன் தூங்கின பிறகு தான் வாஷிங் மிஷினை நான் போடுவேன் இப்போ வந்து தண்ணி வெளியில் போகிறதுக்கான அவுட்லெட் எப்படின்னு பார்ப்போம் எங்கள் வீட்டில் வந்து தண்ணி வெளியில் போகிறதுக்கான செப்பரேட் ஹோல் வாஷிங் மிஷினுக்கு வைக்கலை ஸோ நான் வந்து எக்ஸ்ட்ராவாக இப்போ அதிலே வந்து ஒன் மீட்டர் தான் ஹோஸ் கொடுத்துருப்பாங்க அது நமக்கு பத்தாது அதனால் எக்ஸ்ட்ரா நான் வந்து ஒரு த்ரீ மீட்டர் ஹோஸ் வாங்கி அதிலே ஜாயின் பண்ணி அதை நான் வந்து பாத்ரூம் பாத்ரூமில் அந்த தண்ணி போகிற அளவுக்கு நான் வா எக்ஸ்ட்ராவாக ஹோஸ் வாங்கி நான் விட்டுருக்கேன் இது மாதிரி வாங்கி நம்ம போட்டுட்டு நம்ம வாஷிங் மிஷினை ஆன் பண்ணிவிட்டு துணி போட்டுட்டு நம்ம லிக்விடெலாம் ஊற்றிட்டு வந்துட்டோம் அப்படின்னா தன் அதுவா அதுவாக தண்ணி வெளியில் போயிடும் நம்மளை எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாது யூஸ் பண்ணி முடித்த பிறகு நம்ம எல்லாத்தையும் எடுத்து உரமாக வைக்க வேண்டியதான் இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா நீங்கள் சிங்க்கில் உள்ள டேப்பில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கா யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் வந்து பாத்திரம்லாம் தேய்ச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வாஷிங் மிஷின் போட முடியும் அப்படி இல்லைனா வாஷிங் மிஷின் போட்டுட்டுருக்கும் போது நீங்கள் பாத்திரம் விளக்க முடியாது ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் தான் எனக்கு பொறுத்த வரைக்கும் மற்றபடி அதை எடுத்து த ஓரமாக வைக்கணும் அது ஒன்றும் எனக்கு பெரிய விஷயமா தெரியல இப்போ இந்த வாஷிங் மிஷினில் வந்து ஹாட் வாட்டர் வாஷ் அதாவது உப்பு தண்ணியிலையும் துவைக்கிறது எக்ஸ்ப்ரெஸ் வாஷ் ஆட்டோ டப் கிளீன் துவைச்சி முடித்தோன்னா அது வந்து ட்ரம் அதுவே க்ளீன் பண்ணிக்கும் ஆட்டோ ரீஸ்டார்ட் அப்போ க ஓடிட்டுருக்கும் போது கரண்ட் போயிடுச்சுன்னா கூட திரும்ப கரண்ட் வந்துச்சுன்னா தன்னால் வந்து ஆன் ஆகி அதுவே எதில் ஸ்டாப் ஆணிச்சோ அதுலேருந்து ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் அதனால வந்து பேர் வந்து ஒயிட் மேஜிக் ப்ரீமியர் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கேஜி வாட்டர் லெவல் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஆட்டோ லோ மீடியம் ஹை மேக்ஸிமம் எந்த வாட்டர் லெவல் வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் உள்ளே வந்து என்ன ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு அப்படின்றத நம்ம வெளியிலேருந்தே பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சோக் பண்ணிகிட்டு அப்படின்னா ஊற வச்சிட்ருக்கு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிகிட்ருக்கா ரைன்ஸ் பண்ணிகிட்ருக்கா அப்புறம் ட்ரை பண்ணதா துவக்கிதா அலசுதா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நம்ம வெளிலேருந்து பார்த்துக்கலாம் அப்புறம் இதில் வந்து இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்ம கையில் துவச்சி அலசி காய காய வச்சு மட்டும் ட்ரை பண்ணி மட்டும் கொடுக்கணும் அப்படின்ற ஆப்ஷன் கூட இருக்குது நம்ம வெளியில் வந்து கையில் துவைச்சா கூட இதில் போட்டால் நமக்கு அலசி ட்ரை பண்ணி கொடுத்துரும் அப்புறம் வந்து ட்ரையரில் மட்டுமே போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம் வெறும் துவைச்சி மட்டும் கொடுக்கும் அப்புறம் ஆக்வாஸ்டர் தண்ணியை வந்து அதில் உள் வாங்கி வச்சுக்கும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல மூவ் பண்ணிவிட்டு கூட நம்ம ஆன் பண்ணிக்கலாம் தண்ணியை ஸ்டோர் பண்ணிக்கும் அதனால் எனக்கு இந்த வாஷிங் மிஷின் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நீங்களும் வந்து இந்த மாதிரி ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் வாங்கிட்டு அதை வந்து உள்ளே தண்ணி வரதுக்கான பைப்லைன் இல்லை வெளில தண்ணி போகிறதுக்கான வசதி இல்லை அப்படின்றதுனால நீங்கள் யூஸ் பண்ணாமல் வச்சுருப்பீங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஓடிட்டுருக்கும் போது அந்த டாப்லோட வந்து தூக்குனிங்க அப்படின்னா என்ன ப்ராசஸ் நடந்துகிட்டு இருந்தாலும் அப்படியே ஸ்டாப் ஆகிடும் ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக ஃபஸ்ட்டு துணி போட்டுட்டு அதுக்கப்புறம் மூடலாம் சும்மா நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னால் அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டாப் ஆயிடும் இப்போ வந்து துணி துவைச்சி முடிச்சிருச்சு இப்போ நீங்கள் புழிஞ்சிங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு ட்ராப் தண்ணி கூட உங்களால் புழிய முடியாது அந்த அளவுக்கு உங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுத்துடும் மழை நேரத்துலலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வாஷிங் மிஷின் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி இனிமேல் யூஸ் பண்ண ஆரம்பிங்க வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்